சேனல் வச்சிருக்கா மாறியாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கை கட்டுங்க. காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கிறேங்க. இதுதான் காமாட்சி. பொள்ளாச்சி காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம். சரியான கூட்டங்க. பார்க்கவே முடியாது. கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாது. இருந்தாலும் நாங்க காமாட்சியோட புண்ணிய கலசை நீருங்க, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணாங்க. என் கூட படித்த ஃப்ரெண்டுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எல்கேஜியிலேருந்து டென்த்து முடிக்கு இப்போ கூடவே படித்தோம். அனன்யா ஸ்கூல் வந்து இந்த பொள்ளாச்சியில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொள்ளாச்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் திருக்கோயில் கும்பாபிஷேகம் இன்று வெற்றிகரமாக இறை அருளுடன் நடைபெற்றுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மனின் அருளைப் போல பொள்ளாச்சியில் உள்ள காமாட்சி அம்மனின் அருள் அனைவருக்கும் காமாட்சி அம்மனின் இறை அருள் அனைவருக்கும் கிடைக்கும். அனைவரும் குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்யுங்கள். அன்னதானம் வழங்கும் கியூங்க. ச
சாப்பிட்ற இடத்துலையும் சரியான கூட்டங்க. காமாட்சி அம்மன் சாப்பாடு பிரசாதம் கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோணுங்க. எங்களுக்கு அது கிடைச்சது. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கறது வந்து மூன்று ஜென்மம் செய்த பாவத்தை போக்கக்கூடியதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க எங்களுக்கு அது கிடச்சது மிகப்பெரிய சந்தோஷம். அத்தனை கூட்டத்துலேயுமே நாங்கள் எப்படியாவது கை நிலைக்கணும்னு உள்ளே பூந்து சாப்பிட்டுட்டோம். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் 48 மண்டல பூஜையில் கலந்து கொண்டு 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சாப்பாடு அமிர்தமானது. கலை மாமணி திருமதி தேச மங்கையக்கரசி.
இப்படி போயிருக்கு இப்படி போயிருக்கு எடுத்தியா